வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஏசியன் பெயிண்டோட டீலர்ஷிப் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டை பற்றி நான் பெருசாக சொல்ல தேவை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே நிறைய ஆட்டில் ஏசியன் பெயிண்ட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இப்போலாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற ஒரே பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட் தான். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் மக்கள் எல்லாரும் விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏசியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நம்பர் ஒன் லார்ஜஸ்ட் பெயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசியாலேயே தேர்ட் பிளேஸில் இருக்குது இந்த ஏசியன் பெயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இப்போ மார்க்கெட்டில் சேல்ஸ் எவ்வளோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற பெயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 54% கிட்ட சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓவரால் இதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ப்ரொமோஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுத்தாவே போதும், மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் எதுவுமே செலவு பண்ண அவசியமே இல்லை. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ ஆகும், ப்ராஃபிட் எவ்வளோ வரும், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 350,000 4,00,000 வரைக்கும் செலவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சேல்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் மிக்சிங் இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட்டு தனியாக தருவாங்க, ரெசின் தனியாக தருவாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக்னா நீங்களே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஆட்டோமேட்டிக்னா அதுவே மிக்ஸ் பண்ணிக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன், நான் வந்து ஏன்னா செமி ஆட்டோமேட்டிக் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா கூட ஒரு 50,000 சேர்ந்து வரும், உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்போட இன்டீரியர் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணுறது, ரேக்ஸு, அதுக்கப்புறம் போர்டு, ஃபர்னிச்சர்ஸ், இதெல்லாம் ஒரு 1,00,000 1,50,000 உங்களுக்கு செலவாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிரிண்டர் இது ஒரு 50,000 கிட்ட வந்துடும். அதர் எக்ஸ்பென்சிவ் ஒரு 20,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு மெயின் ஏரியாவில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். மெயின் ஏரியாவில் வைக்கிறீங்க, உங்களுக்கு மெயின் ஏரியாவில் இடம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீஸ் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,00,000 கிட்ட நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 10,00,000 வச்சுருந்தா மட்டும்தான் இந்த டீலர்ஷிப் எடுக்க முடியும். ஆனால் இதை வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம். போட்ட ஒரு 5 மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் கிடச்சிரும். ஏன் நான் இதை வந்து கிடச்சிரும்னு சொல்கிறேன்னா மற்ற பெயிண்ட்டோட அதிகமாக சேல்ஸ் ஆகிறது இந்த பெயிண்ட் தான். அதனால் நீங்கள் வந்து இதை எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டாவது மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம். நான் மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே நீங்கள் வந்து டீலர்ஷிப் உங்களுக்கு தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட் கிட்ட ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஷாப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா லோக்கலில் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா முனிசிபாலிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க, சிட்டியில் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரேட் லைசன்ஸ் எடுத்த அப்புறம் தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ட்ரேட் லைசன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. ட்ரேட் லைசன்ஸ் எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் கம்பல்சரி வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காகனா இது ப்ரொசீஜரில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப் வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக இருந்தால் அதோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரெண்ட்டு லீஸ் இந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்ருக்கீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க டீலர்ஷிப் வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின், இந்த டீலர்ஷிப் எடுத்தால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7%லேருந்து 12% வந்து கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. 7% தான் வந்து கிடைக்கும், ஸ்டார்டிங்கில் வந்து 7% தான் கிடைக்கும். ஏன்னா மற்ற பெயிண்ட் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா 9%, 10%, 12% கூட ஸ்டார்டிங்லேயே தராங்க. நான் ஏன் அதை ப்ரமோட் பண்ணாமல் இதை ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பெருசாக இருக்காது. சேல்ஸ் நம்மளுக்கு இதில் சேல்ஸ் ஆனால் தான் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் இல்லாத கம்பெனியில் போய் நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா 20% ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்தாலும் சேல்ஸ் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்தீங்க அப்படின்னா 7% கொடுத்தாலும் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரமோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, மக்களே வந்து பார்த்திங்கன்னா தேடி வருவாங்க. ஏன்னா இப்போ லேமினேஷன் பெயிண்ட் அப்படி இப்படின்னு ஆடும் நிறையவே பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் இதுக்கு ப்ரொமோஷனாக அதிகமாக செலவு பண்ண தேவை. அதுக்கப்புறம் எப்படி சேல்ஸ் இருக்கோ அதுக்கப்புறம் உங்களோட
ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. இதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதுக்கு, டீலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. அது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்கள். கால் பண்ணி கேட்டு, ஏன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணுறதை விட கால் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து சீக்கிரமாக நடக்கும். நம்மளை இதை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்கும், நம்ம வந்து அந்தளவுக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரெல்லாம் வந்து ஒரு மினிமமாக நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 லட்சரூபா வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் லாங் கொண்டு போகலாம். எப்படின்னா ஒரு இடத்துல வந்து மக்கள் விரும்பி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வருவாங்க. அதேமாரி நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் லீஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஷார்ட் டைமில் எடுக்காதீங்க, 1 இயர் இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. எடுக்கிறப்ப 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து லீஸ் எடுத்துருங்க. ஓன் லேண்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, புரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்தால் ஏன்னா மாற்றி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து தெரியாது இங்கே தான் கடை இருக்குன்றது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்கான டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும், ரிட்டன் மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி எப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை டேரெக்டாக விசிட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக தேர்ட் பார்ட்டி யாருமே இல்லாமல் நீங்கள் கம்பெனிக்கிட்ட நீங்களே தான் வந்து பெயிண்ட்ஸை வாங்குவீங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு இன்டர்மீடியட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்கும், அது கீழே ஒரு டீலர் இருப்பாங்க, அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் கடைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் அந்த மாதிரி கிடையாது, டேரெக்டாக கம்பெனி, கம்பெனிலேருந்து நீங்கள் டேரெக்டாக டீலர்கிட்ட, டீலரே இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கமிஷனுமே வந்து வேறு யாருக்குமே போகிறதில்ல. அதனால் இந்த கம்பெனி நீங்கள் வந்து எடுத்து ஈஸியாக பண்ணலாம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, டிராவல்ஸு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கிட்டேருந்து இப்போ ஷாப்புக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டாலும் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜோ அதை வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஹோல்சேல்லாம் நிறைய கடை இருக்கும், அந்த கடைக்கெலாம் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபிட் மார்ஜினும் எடுக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த பிஸ்னஸோட டீலர்ஷிப் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட் அட்ரஸில் பார்ப்போம்.